ஹாய் கைஸ், ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஐபி போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு என்னான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன், அதாவது ரெண்டு மிஷின் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா, அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் வந்து தேவை. ஸோ போர்ட் நம்பர் இந்த கான்செப்ட் ஏன் வந்துச்சுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ஏர்போர்ட் உடைய இமேஜ் இருக்கா. ஸோ சென்னை ஏர்போர்ட்டை வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டை வந்து ஒரு ஐபி அட்ரஸ்ஸு, டெல்லி ஏர்போர்ட் வந்து ஒரு ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் வந்து நிறைய கேட்வேஸ் இருக்குது. ஏன் இந்த கேட்வேஸ் வச்சுருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின்க்கு போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக போகும், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும், இந்தந்த லொக்கேஷனுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்கன்னா, பேசஞ்சர்ஸ் ஆகிய நாம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், அதாவது ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோக்காலை வச்சு போக முடியுது இந்த டைரெக்ஷனில். இப்போது சப்போஸ் இந்த கேட்வேஸ் எல்லாம் இல்லாமல் ஒரே என்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் டிலே இருக்கும், ரொம்ப ரொம்ப மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த போர்ட் நம்பர் இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிறதுனால நம்ம பேசஞ்சர்ஸ், அதாவது நம்ம ஒரு டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கேட்வேக்கு வந்து டொமஸ்டிக்கு போனோம்னா டொமஸ்டிக் கேட்வேக்கு வந்து போவோம், ஃபாரின்னா ஃபாரின் கேட்வே சைடு வந்து போவோம், ஆனால் ட்ராவலில் வந்து ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்ப்யூட்டரை எடுத்துக்கோங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் நல்லா இருக்கும், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஐபி அட்ரஸை வச்சு மட்டும் இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் வந்து உங்கள் ஐபி அட்ரஸில் வந்து ரன்னு இருக்கு, ஸோ அது வந்து செப்பரேட் போர்ட்டில் ரன் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ்புக் வந்து உங்கள் ஐபி அட்ரஸ்லேயே அதுவும் வேறு ஒரு போர்ட் நம்பரில் ரன் ஆகும். ஸோ இப்படி ரன் பண்ணுறதுனால ஒரே ஐபி அட்ரஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகலாம். ஸோ இதுக்கு தான் போர்ட் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் போர்ட் நம்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க இந்த கான்செப்டை வந்து. ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா பிட்வீன் எ நெட்ஒர்க் அண்ட் அன் அப்ளிகேஷன். இப்போ ஒரு நெட்ஒர்க்லேருந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கண்டிப்பாக போர்ட் நம்பர் வந்து தேவை. ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் இருக்குது, இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் இருக்குது. ஸோ இது ரெண்டு கம்யூனிகேட் பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் மட்டும் தேவையில்லை, அதுக்கு போர்ட் நம்பரும் தேவை. ஸோ போர்ட் நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0 to 65535 போர்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் 1024 போர்ட் நம்பர்ஸ் வந்து ரிசர்வ்டு, இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை வந்து ரிசர்வாக வச்சுருக்காங்க. என்னென்ன ரிசர்வ்னால், இங்கே பார்த்தீங்கன்னா HTTP, டெல்நெட், SMTP. ஸோ HTTP வந்து பை டிஃபால்ட் போர்ட் நம்பர் 80 ரன் ஆகுது, டெல்நெட் வந்து 23 ரன் ஆகும், SMTP வந்து 25 ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் தான், நெட்ஒர்க் அப்ளிகேஷன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக போர்ட் நம்பர்ஸ் வந்து நெட்ஒர்க் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஸோ HTTP வந்து ஒரு நெட்ஒர்க் அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் லோக்கல் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த போர்ட்டெல்லாம் எந்தெந்த ரிமோட் மிஷினுக்கு எந்த போர்ட்டில் கனெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நெக்ஸ்டாட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் ஐபி போர்ட் நம்பர் எந்த ஃபாரின் ஐபிக்கு வந்து கனெக்ட் இருக்குதுன்னு காட்டும். ஸோ இந்த கமெண்டோடைய அவுட்புட்டை வந்து டிகோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ அப்படின்னு இருக்குது. ப்ரோட்டோனா ப்ரோட்டோகால், ரெண்டு ப்ரோட்டோக்கால் இருக்குது, ஒன்று வந்து TCP, இன்னொன்று வந்து UDP. ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் பற்றி டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் வந்து லோக்கல் அட்ரஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.0.127.0.0.1, அப்புறம் 169, அப்புறம் 192.168.1.20, இதெல்லாமே என்னுடைய ஐபி அட்ரஸ் தான். 0.0 வந்து நம்மளுடைய ஐபி அட்ரஸ், நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். 127.0.0.1 இது வந்து நம்மளுடைய லூப் பேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா 169.254 வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து இன்டர்நெட்க்கு கனெக்டே ஆகலைன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.20. ஏன்னா நான் வந்து ரவுட்டருக்கு கனெக்டாக இருக்கேன், அது வந்து எனக்கு ஐபி அசைன் பண்ணியிருக்கேன்,
அந்த ஐபி வந்து 168.1.20. அதுக்கப்புறமா கோலன், அதுக்கப்புறமா ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பர் தான் போர்ட் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட் நம்பர்ஸில் வந்து என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயின்னு இருக்குது. இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா க்ரோம் தான் ரன் ஆயின்னு இருக்கேன் என்னுடைய கம்ப்யூட்டரில் இப்போது. ஸோ இந்த போர்ட் நம்பர்ஸ் எல்லாமே க்ரோமுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணேன்னா அது செப்பரேட்டாக அதே வேறு போர்ட் நம்பரில் வந்து ரன் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஐபியில் தான் ரன் ஆயின்னு இருக்குது. ஸோ இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஏர்போர்ட் கான்செப்ட். சப்போஸ் இந்த போர்ட் நம்பர் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஒரே ஐபியில் எல்லா அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். அது வந்து ரொம்ப டார்ச்சர், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் போர்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காலம் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காலம் வந்து ஃபாரின் அட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அட்ரஸ் இருக்குது. குரோம் அப்ளிகேஷன் வந்து நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த ஐபி அட்ரஸில் எந்த போர்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு காலம் வந்து ஸ்டேட். ஏன்னா ஸ்டேட்டில் இருக்குது, லிசனிங் ஸ்டேட்டில் இருக்கா, எஸ்டாப்ளிஷ்டில் இருக்கா, இல்லை வெயிட்டிங் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐபி அட்ரஸ்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டில் தான் இருக்குது, அதாவது கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆகிட்டு ரெண்டு கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஒரு சிம்பிள் வெப்சைட்க்கு வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஐபி அட்ரஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கோம், எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ example.com இப்படின்னு ஒரு வெப்சைட் வந்துருக்கு. ஸோ இந்த வெப்சைட் வந்து யூஸ்வலாக டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர் அப்படின்னு இருக்குது. நாட் செக்யூர்னா உங்களுக்கே தெரியும், HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அதாவது போர்ட் 80ல வந்து ரன் ஆயின் இருக்கேன். example.com அப்படின்னு இந்த வெப்சைட் வந்து எங்கேயோ ஒரு சர்வர், அதாவது ஏதோ ஒரு கண்ட்ரியில், அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சர்வரில் இந்த வெப்பேஜ் வந்து ரன் ஆயின் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதோடைய ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ping example.com இப்படி கொடுத்தோன்னா ஐபி அட்ரஸ் வந்து தெரியுது, 93.184.216.34. இது வந்து example.com உடைய ஐபி அட்ரஸ். இப்போ வந்து நான் அதுக்கு வந்து கனெக்டாக இருக்கேன். ஸோ அதனால் அந்த கமாண்டை இஷ்யூ பண்ணோன்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து இங்கே தெரியணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது நம்மளுடைய ஐபி லோக்கல் ஐபி 1.20 போர்ட் 3273, அதாவது குரோம் அப்ளிகேஷன் 93.184.216.34 போர்ட் 80. ஏன்னா போர்ட் 80ல வந்து HTTP சர்வீஸ் வந்து ரன் ஆகினா இருக்குது. ஸோ கனெக்ஷன் ஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ்ட், ஆனால் இப்போ தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த கமாண்ட் அவுட்புட் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ HTTP கனெக்ட் பண்ணோம், இப்போ வந்து HTTPS, அதாவது செக்யூர் HTTP. ஸோ அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் இருக்குது, அதாவது கனெக்ஷன் இஸ் செக்யூர், HTTPSல இருக்கும். HTTPS சர்வீஸ் வந்து 443 ரன் ஆகும், அதாவது போர்ட் நம்பர் 443. ஸோ அதை வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் அதே கமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது, அதாவது போர்ட் நம்பர் 443 சொன்ன மாதிரி example.com உடைய ஐபி 443 கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா HTTPS வந்து போர்ட் நம்பர் 443 ரன் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் google.com கனெக்ட் பண்ணிங்கன்னா 443 கனெக்ட் ஆகும், அதாவது உங்கள் ஐபி, உங்கள் பர்டிகுலர் போர்ட், ரிமோட் ஐபி, ரிமோட் போர்ட், ஸ்டேட். ஸோ இதுதான் இந்த கமெண்டோடைய பிரேக் டவுன். இந்த போர்ட் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் இப்போயே கொஞ்சம் கிளியராக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சர்வர்ஸ் பற்றி பேச போகிறேன், அதாவது என்னென்ன சர்வர்ஸ் இருக்குது. HTTP சர்வர் இருக்குது, FTP இருக்குது, டெல்நெட், நிறைய சர்வர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி, கான்ஃபிகர் பண்ணி, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.